அனுமதியோம், அனுமதியோம். அராஜகங்களை அனுமதியோம், அராஜகங்களை அனுமதியோம். அனுமதியோம், 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 அனுமதியோம். அராஜகங்களை அனுமதியோம், அராஜகங்களை அனுமதியோம். இந்தியா கூட்டணி அனுமதியோம். இந்த நடவடிக்கையை கைவிடு, 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 கைவிடு. பழிவாங்காதே, பழிவாங்காதே. முகத்திரையை கிழிப்போம், முகத்திரையை கிழிப்போம். ஹோலி முகத்திரையை கிழிப்போம், ஹோலி முகத்திரையை கிழிப்போம், 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 கிழிப்போம். பழிவாங்காதே. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். கெஜ்ரிவாலை விடுதலை செய், கெஜ்ரிவாலை விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய, விடுதலை செய். கெஜ்ரிவாலை விடுதலை செய், கெஜ்ரிவாலை விடுதலை செய். பயப்படாதே, 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 பயப்படாதே. இந்தியா கூட்டணியை கண்டு பயப்படாதே. டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கடந்த மூன்று மாதமாக டெல்லி சிறைச்சாலையில், திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இடையில் தேர்தல் நேரத்தில் ஒரு இடைக்கால பிணை கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு நீதிமன்றமே அழைத்த காரணத்தால், வழங்கிய காரணத்தால் வந்து அந்த பிரச்சாரம் பண்ணார். மீண்டும் அவரை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தார்கள். அது அமலாக்கத்துறை பண்ணிச்சு. இப்போ சிபிஐ ஒருத்தர் ஜெயிலில் இருக்கும் போதே இன்னொரு தரப்பு யாரும் கைது பண்ணுறது, இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா மோடிக்கு பயம் வந்துருச்சுங்க. மோடி வந்து பாராளுமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணி பிரச்சாரம் வலுவாக இருக்குன்னு பயந்துட்டாங்க. பயந்து வியூகருடைய வியூகங்களை மோடியால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ராகுல் அவர்களுடைய வியூகமும், அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடைய வியூகங்கள் ஒரு மிக பெரும் படையாக புறப்பட்டது அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இந்த தேர்தலை எதிர்கொண்டு மெஜாரிட்டி இல்லாமல், சொல்லப்போனால் பின்புறமாக கொல்லைப்புற ஆட்சியை தான் நீங்கள் நடத்திருக்கிறாங்க, ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க. ஆனால் அவர்களுடைய புத்தி போல 10 வருடமாக இந்திய மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள். மதங்களை வைத்தும், ஜாதிகளை வைத்தும், கார்ப்பரேட் முதலாளிகளை வைத்தும், அவர்களை வைத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கின்ற வேலையை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக செய்தவர்கள் இந்த முறை மிகப்பெரிய பாடத்தை இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் அவர் நம்பிக்கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்திலே தோத்து போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராம் மதங்களை வைத்து தேர்தல் வியூகத்தை அமைக்கக்கூடியவர்கள் ராமர் கோயில் இருக்கிற இடத்திலேயே தோல்வியை கண்டிருக்கிறார்கள். நாங்கள் டெல்லியில் தொடப்பதாலேயே அடிச்சிருக்கிறோம். பஞ்சாபில் எல்லா இடங்கள்லையும் அவர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு குஜராத்தில் அவர்களுடைய கோட்டைக்கே போய் கிட்டத்தட்ட 43 லட்சம் வாக்குகளை அங்கே நாங்கள் பெற்றவங்க. நாங்கள் இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் பாராளுமன்ற தேர்தலில் முடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் வழக்கு. இதுவரைக்கும் ஆதாரமே இல்லைங்க. இந்த 100 கோடி ரூபாய் எங்கன்னு கேளுங்க. அந்த எடுத்து எங்கே கொண்டு போய் இந்த சிபிஐயும் அமலாக்கத்துறை எங்கே வச்சுருக்கிறீங்க? நீங்கள் தான் அந்த 100 கோடி ரூபாயை வாங்கியிருக்கிறீங்க. இங்கே அதுக்கு இருந்திருந்தால் எடுத்து கொடுங்க, எங்கே ஆதாரம்னு. ஆக இது போல் பொய் குற்றச்சாட்டு இதே சிபிஐயும் இதே அமலாக்கத்துறையும் டெல்லி நீதிமன்றத்துக்கு வந்து எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று சொன்னவர்கள் தான் இவர்கள். இல்லை சொல்லிட்டு இப்போ திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் எங்களிடம் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரை அதை வெளியே கொண்டு வரல. என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எங்கே அந்த பிடிப்பட்ட 100 கோடி எங்கே? இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். பிடிச்சிங்கல்ல, எங்கே வச்சுருக்கோம், யார்கிட்ட இருக்குன்னா சொல்லுங்கள். இந்த கேள்வியை கேட்குறோம். இது மீண்டும் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான வேலையை செய்கிறாங்க. ஆக இது வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க இன்றைக்கி எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் ஒன்று இணைஞ்சு போராடுறோம். இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கானது மட்டும் அல்ல, இது இந்தியாவை யாரை வேணாலும் நாளைக்கு சித்தராமையாவுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரையே கொண்டு போய் உள்ளே போடும்போது மற்றவங்களை தொடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக இது தமிழக முதலமைச்சர் அவர்களும் எல்லாருமே இன்றைக்கி கண்டிக்கிறாங்க. ஆக இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி இதை கண்டித்து இந்தியா முழுக்கவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில் இதே நேரம் இன்றைக்கி சிபிஐ நீதிமன்றத்திற்கு, ஏன்னா அது தலையெல்லாம் முண்டமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சிபிஐ, அது வந்து பிஜேபி தான் அதுக்கு தலை. ஆக அவர்கள் போடுகின்ற உத்தரவுகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பிஜேபியை கண்டித்து, அவர்கள் ஏவி விடுகின்ற இந்த சிபிஐ கண்டித்து இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இதில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த
திரு கனகராஜ் அவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸை கட்சியை சார்ந்த திரு ராம்மோகன் அவர்கள், திரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்புக்குரிய வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்கள், மற்றும் ஏராளமான திரு எம்எல் ரவி அவர்கள் பலர் வந்து இங்கே கலந்துக்கிட்டு இந்த கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது நிச்சயம் கெஜ்ரிவால் அவர்களை விடுதலை செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது, தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம்.